அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாளில் நல்லெண்ணெயில் குளியல் செய்து இதயத்தில் விளக்கேற்றி பலகாரங்கள் செய்து தீபாவளியை கொண்டாடி மகிழ்வோம். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி. மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்தவர் போபித்ரா, வயது 44. கடந்த சில வருடங்களாக சூலூரில் தங்கியிருந்து சுமை தூக்கும் வேலை பார்த்து வந்தார். தீபாவளி அன்று மது குடிக்க நண்பர்களுடன் கோவை நீலாம்பூரில் உள்ள தனியார் பாருக்கு சென்றார். அங்கு ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 24 வயது அரவிந்த் என்பவர் சப்ளையராக இருந்தார். போபித்ரா மற்றும் நண்பர்கள் 2 மணி நேரத்துக்கு மேலாக மது அருந்தினர். போதை தலைக்கேறியதில் போபித்ரா எதிரே இருந்த 800 டேபிள் மீது கால்களை வைத்து கொண்டு சத்தமாக பேசி அரட்டை அடித்து கொண்டிருந்தார். இதை பார்த்த சப்ளையர் அரவிந்த் கடுப்பானார். கால்களை கீழே வைங்க என போபித்ராவிடம் கூறினார். ஆனால் போபித்ரா கண்டுகொள்ளவில்லை. காலை கீழே வைக்கும்படி மறுபடி அரவிந்த் சொன்னதும் போபித்ரா கோபத்தில் கத்தினார், ஹிந்தியில் திட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அரவிந்தும் பதிலுக்கு திட்டினார். பக்கத்து மேஜையில் இருந்த பீர் பாட்டிலை எடுத்து போபித்ராவின் வயிற்றில் சரமாரியாக குத்தினார். இரத்த வெள்ளத்தில் போபித்ரா சரிந்ததும் அரவிந்த் தப்பி ஓடினார். பார் ஊழியர்கள் போபித்ராவை கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். 2 நாட்களாக தீவிர சிகிச்சையில் இருந்த போபித்ரா இன்று இறந்தார். சூலூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து சப்ளையர் அரவிந்தை தேடினர். இந்நிலையில் சொந்த ஊருக்கு தப்பி செல்ல சூலூர் எல்என்டி புறவழிச்சாலையில் பஸ்ஸுக்காக காத்திருந்த அரவிந்தை போலீஸ் தனிப்படையினர் மடக்கி பிடித்து கைது செய்தனர். கோவை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.